ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். மேத்ஸ் வித் மாத்தேஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். இப்போ நாம 10th மேத்ஸ் உறவுகளும் சார்புகளும்ல வர பயிற்சி 1.1 ரெண்டாவது கணக்கு பார்க்க போகிறோம். கணக்கில் வந்து ஏ பின்னு சொல்லி ரெண்டு கணங்கள் கொடுத்துட்டு ஏ கிராஸ் பியும் பி கிராஸ் ஏயும் கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஏங்கிற கணம் வந்து நமக்கு பட்டியல் முறையில் இருக்குது, பிங்கிற கணம் வந்து நமக்கு கண கட்டமைப்பு முறையில் இருக்குது. ஸோ நாம் இதை என்ன பண்ணணும், பட்டியல் முறைக்கு மாற்றிட்டு ஏ கிராஸ் பியும் பி கிராஸ் ஏயும் கால்குலேட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஏங்கிற கணத்தை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம், 1, 2, 3 சொல்லி எடுத்து எழுதிக்கலாம். இப்போ பிங்கிற கணத்தை பட்டியல் முறைக்கு நாம் மாற்ற போகிறோம். மாற்றுறதுக்கு ஃபஸ்ட்டு பிங்கிற கணத்தில் எக்ஸ்ன்றது உறுப்பு, வேர் எக்ஸ் என்பது 10 விட சிறிய பகா எண், சிறிய பகா எண், 10 விட சிறிய பகா எண், அதாவது 10க்கு கீழே இருக்கிற, அதாவது 1 to 10 வரைக்கும் உள்ள நம்பரை நாம் எடுத்துக்கலாம். இந்த நம்பரில் பகா எண் அப்படின்னா என்ன அப்படின்னா நமக்கு தெரியும், பகா எண்ணா 1 அதே எண்ணாலையும் ஒன்றும் அதே எண்ணாலையும் மட்டுமே வகுபடக்கூடிய எண்களை பகா எண்கள் அப்படின்னு சொல்லி சொல்வோம். அதில் நமக்கு 1ன்றது என்னன்னு தெரியும், பகு எண்ணும் அல்ல பகா எண்ணும் அல்ல. ஸோ அதுக்கடுத்து உள்ள பகா எண்களை நாம் எடுத்தோம்னா 2, 3, 5, 7 இந்த 4 நம்பர் தான் 10க்கு குறைவானன்றதுனால இந்த 4 நம்பர் மட்டும்தான் நமக்கு பகா எண்ணாக வரும். ஸோ இந்த பிங்கிற கணத்தில் நமக்கு எதெல்லாம் உறுப்பாக வரும், 2, 3, 5, 7. இப்போ நாம் ஏபிங்கிற கணத்தை எடுத்து எழுதியாச்சுன்னா டைரெக்டாக நாம் இதை கண்டுபிடிச்சிடலாம். பிங்கிற கணத்தை மட்டும் பட்டியல் முறைக்கு எப்படி மாற்றுறதுன்னு பார்த்து நாம் மாற்றணும். பகா எண்ணுனா 1 அதே எண்ணாலையும் வகுபடக்கூடிய எண், 10 விட குறைவாக இருக்கணும். அப்போது 2, 3, 5, 7 சொல்லி எடுத்து எழுதிட்டோம். இப்போ நாம் ஏ கிராஸ் பி கால்குலேட் பண்ண போகிறோம். ஏ கிராஸ் பினா நாம் என்ன செய்வோம், ஏல இருக்கிற ஒவ்வொரு உறுப்போடையும் பியில் இருக்கிற எல்லா உறுப்புகளுக்கும் வரிசை ஜோடிகளை உருவாக்கணும். 1, 2 அதுக்கப்புறமா 1, 3 அதுக்கப்புறமா 1, 5 1, 7 அதுக்கப்புறமா சாரி 2வது உறுப்பு 2, 2 அதுக்கப்புறமா 2, 3 அதுக்கப்புறமா 2, 5 அதுக்கப்புறமா 2, 7 இப்போ 2வது உறுப்போட நாம் வரிசை ஜோடிகளை உருவாக்கியாச்சு. இப்போ 3வது உறுப்பு 3 கூட ஒவ்வொரு உறுப்புகளோடையும் வரிசை ஜோடிகளை உருவாக்க போகிறோம். 3, 2 அதுக்கப்புறமா 3, 3 எழுதியாச்சு. இப்போ 3, 5 அதுக்கப்புறமா 3, 7 இப்போ நாம் ஏ கிராஸ் பி கால்குலேட் பண்ணியாச்சு. அப்புறம் நாம் என்ன கால்குலேட் பண்ணணும், பி கிராஸ் ஏ. பி கிராஸ் ஏனா என்ன பண்ணணும், பியில் இருக்கிற ஒவ்வொரு உறுப்பையும் முதல் உறுப்பாக வச்சு ஏல இருக்கிற உறுப்புகள் 1, 1 ரெண்டாவது உறுப்பாக வச்சு வரிசை ஜோடிகளை உருவாக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு பியில் இருக்கிற ஏங்கிற பியில் இருக்கிற 2ங்கிற முதல் உறுப்பை எடுத்துக்கிட்டு ஏல இருக்கிற ஒவ்வொரு உறுப்போடையும் நாம் வரிசை ஜோடிகளை உருவாக்க போகிறோம். 2, 1 அதுக்கப்புறமா 2, 2 அதுக்கப்புறமா 2, 3 ஃபஸ்ட்டு உறுப்போட நாம் வரிசை ஜோடிகளை உருவாக்கியாச்சு. இப்போ 2வது உறுப்பு 3, 1 3, 2 அதுக்கப்புறமா 3, 3 இப்போ 2வது உறுப்போடையும் நாம் உருவாக்கியாச்சு. இப்போ 3வது உறுப்பு 5, 1 அதுக்கப்புறமா 5, 2 அதுக்கப்புறமா 5, 3 3 உறுப்புகளோடு உருவாக்கியிருக்கிறோம். இப்போ 4வது உறுப்பு ஸோ 7, 1 அதுக்கப்புறமா 7, 2 அதுக்கப்புறமா 7, 3 இப்போ நாம் ஏ கிராஸ் பியும் கால்குலேட் பண்ணிட்டோம், பி கிராஸ் ஏயும் கால்குலேட் பண்ணிட்டோம். உறவுகளும் சார்புகளுக்குமான இன்ட்ரோடக்ஷன் பார்ட்டுக்கான வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கிறேன். அதை பார்த்துட்டு எக்ஸசைஸ் சம்ஸை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.